அப்புறம் அந்த அந்த அப்பாட்டி எத்தனை நாள் மறைப்பான், ஒரு பல பல நூற்றாண்டா மறைப்பான் போல. போவான் இப்படி இது பண்ணுவான், அது ஏதோ போய் ஏதோ ஸ்கூலுக்கு ஏதோ வரும். இந்த இப்போ ஒரு சி ஒரு ரெண்டு ரெண்டு எபிசோடு தான் பார்த்தேன் எங்க அம்மாவோட உட்காந்து, தலை சுத்தி போச்சு அடையும் கப்பா இது எப்படி பாக்குறானு. ஒரு அரை சீனை வந்து நாலு எபிசோடு எடுக்கிறானுங்க ஜாலியா. ஒரு ஒரு கேப்பானுங்க இதெல்லாம் நீங்க யோசிக்கிறியா, ஸ்கிரிப்ட் எழுதுறியா, ஏன்டா நான் ஸ்டாண்ட் அப் காமெடினா நாலு மணி நேரம் ஸ்கிரிப்ட் எழுதி அங்க போய் மொக்க போடுறது. ஆனா உண்மையாலுமே ஒருத்தர் மனுஷனா இருந்தானா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருண்டா. இவனு இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி எப்படி நம்ம கண்டென்ட், அதாவது கண்டென்ட் ரசனை அவ்வளவு மட்டமாயிடுது. இப்போ நல்லா உண்மையா சொல்றேன், அந்த மன வருத்தத்துல பேசுனது இதெல்லாம். ஏன்னா சும்மா இந்த குக்கு வித்து கோமாளி பார்த்தா பொழுது நிக்க, அவங்களுடைய நட்பை பார்த்தீர்களா, ஆ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பார்த்தீர்களா, ஆண்டு என்னடா அதுல என்னடா தெரியுது உங்களுக்கு. நானும் யோசிப்பேன், சரி நாம தான் ஏதோ ரொம்ப ரசனை கிட்ட தெரியுறோமா அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டா ஐயோ அதை கருத்து பார்க்க முடியும். அப்ப யாரு தான்டா பாக்குறீங்க அப்போ 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 ஸோ அப்போ இதெல்லாம் என்னன்னா உள்ள பில்ட் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு நாள் நட்டு ஒரு நாள் இதை கக்கிடணும்டா, இது மனசார வந்து இது என்னன்னு சொல்லிடணும்டா அப்படிங்கிறதா உள்ள. அப்ப இவனு இந்த கூடு இருக்கிற இந்த சொம்படி சொம்படி சித்தனை வேற சும்மா போட்டுட்டு சும்மா ஒரு பில்டப் கொடுக்கறது. ஆ சிவாங்கி பார்த்தீர்களா, ஆ அஸ்வினா பார்த்தீர்களா, தலைவா நீங்க டாப் த்ரீ, டாப் த்ரீ முத்துராம் லிங்கம் என்ன சொல்ல போயிருக்கீங்க அது வந்து என்னைக்குமே முத்துராம் லிங்கம் தான். அது வந்து என்னைக்குமே அந்த லீக் அது அதை வந்து எவனாலையுமே தொடவே முடியாது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் கிட்டாய் நம்மால் கிட்டாய முட்டி கிடாயே குழம்புக்கு முட்டி அடுத்த கட்டு குழம்புக்கு போயிரு கிடாய். அதுல எவனும் யோசிச்சு பார்க்க கிணறுலாம் தாண்டுவானுங்க அளவுக்கு, ஜம்பிங்ல கிணறு தாண்டுவானுங்க. அதுல பல சீன் இருக்குது, அதெல்லாம் எவனுமே பாத்துருக்க மாட்டான் அந்த சீன் எல்லாம். எல்லாம் முத்துராம முத்துராம அத பேசுவாங்க வச்சுங்க இந்த படத்துக்கு வாங்க. என்னங்க ஒரு முடியல ஒரு சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, என்ன சொல்ல போகிறேன், என்ன சொல்ல போகிறேன், இடையில ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு இருந்தேங்க. சரி தாங்க முடியாம வந்து இடையில வந்து வலி தாங்க முடியாம ஒரு பக்கம் சாஞ்சு ஒரு கால் ஒரு பட்டக்ஸ் தூக்கி விட்டு ஒரு பட்டக்ஸ் கீழே வச்சு ஒரு மாதிரி வச்சு என்னமோ வச்சு ஒரு ஒரு பொசிஷன் வந்து இது ஆற போறக்கு தூங்குனுங்க. நான் கூட சரி தூங்குனாக்கீங்கன்னா அதான் படம் ஓடிடுமோ சரி அடுத்தது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல பண்ணுங்க. எந்திரிச்சு பார்த்தா அங்கேயே இருக்கானுங்க, அதுவே முடியல, அந்த டைலாகே முடியல. டே என்னடா அது பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அட சாமி. இதுல என்னன்னா இதுல வந்து இந்த படத்தோட ரிசல்ட் தெரிஞ்சவர் வந்து நம்ம சுப்பு பஞ்சுன்னு நினைக்கிறேன். அந்த பதில அவர் சிரிக்கிறது பாத்தீங்களாவே உங்களுக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் எவனும் பார்க்கவும் போறதில்ல உடம்பும் போறதில்ல, பரவாயில்ல நாம் சிரிச்சு வைப்போம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா வந்துட்டு ஒரு சிரிச்சு வச்சுட்டு அப்படியாமா கல்யாணமா போதாமா மாப்பிள்ள டு யூ வாண்ட் டு ஹேவ் அ ட்ரிங்க் இருந்தாங்க ஆ கேன் ஐ அப்படிங்க அப்படி இவனுல நீ இந்த கல்யாணத்துல எங்காவது நீ பாத்துருக்கீங்களா, எவனுமே பார்த்தது இல்ல. இங்க இருக்கிற 100 பேர்ல 99 பேர் இந்த கல்யாணத்தையும் பார்த்தது இல்ல, இந்த குடும்பத்தையும் பார்த்தது இல்ல, இந்த மாதிரி தமிழ் சொசைட்டியே பார்த்தது இல்ல நீங்க. அது ஒரு எங்கிருந்து என்ன, நான் அதான் சொல்றேன் இப்போ பாக்கியலட்சுமி ஹெவி இன்ஸ்பிரேஷன் பாக்கியலட்சுமி தான். தலைவன் வந்து உட்காந்து அவங்க அம்மா கூட உட்காந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 எபிசோட் பாத்துருக்கான்னு நினைக்கிறேன் டைரக்டர், ஹெவி இன்ஸ்பிரேஷன் பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி எடுத்து கலெக்ஷன் ப்ரோ அந்த படத்துக்கு எது பிரதர் கலெக்ஷன் தெரியல பிரதர்,